Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வில்வ மர இலை நிழல் காட்சிலும் இவ்வளவு மருத்துவ குணங்களா அதை பற்றி பார்ப்போம். இந்த மரம் தெய்வீக மூலிகை மரம். கோவில் தோறும் இந்த மரத்தை வைத்திருப்பார்கள். இதன் இலை இறைவனுக்கு வழிபாடு செய்ய பயன்படும். வில்வ மர நிழல் காற்று இவற்றிலும் மருத்துவ சக்தி இருக்கிறது. இதன் வேர் நோயை நீக்கி உடல் தேற்றும். சதை நரம்புகளை சுருங்க செய்யும். குருதி கசிவை நிறுத்தும். பழம் மலமிளக்கும். நோய் நீக்கி உடல் தேற்றும். பழவோடு காய்ச்சல் போக்கும். தாது எரிச்சல் தணிக்கும். பிஞ்சு விந்து வெந்நீர் குறைகளையும் நீக்கும். பூ மந்தத்தை போக்கும். வில்வ தளிரை வதக்கி சூட்டுடன் கண் இமைகளில் ஒற்றடம் வைக்க கண்வலி கண் சிகப்பு அரித்தல் குணமாகும். இதன் இலை காச நோயை தடுக்கும். தொற்று வியாதிகளை நீக்கும். வெட்டை நோயை குணமாக்கும். வெட்டை புண்கள் ஆற்றும். பித்தத்தை போக்கும். வாந்தியை நிறுத்தும். உடல் வெப்பத்தை தணிக்கும். இதன் பூ வாய்நாற்றத்தை போக்கும். விஷத்தை முறிக்கும். பழம் விஷ நோய்களை தடுக்கும். மலக்கட்டை ஒழிக்கும். நாக்கு புண்களை ஆற்றும். உடல் வலுவை கொடுக்கும். பட்டை வாத சுரத்தை தணிக்கும். முறைக்காய்ச்சலை தடுக்கும். நெஞ்சு வலியை போக்கும். வாய்ப்போன் குடல் போன் போன்ற நோய்களையும் தீர்க்க வல்லது. காச நோயை குணமாக்கும். சளி தடிமண் மூக்கடைப்பு கண்ணெரிச்சல் போன்றவற்றையும் குணமாக்கும் வில்வப்பழம். வில்வ மரத்தின் குழந்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் அடியோடு நிற்கும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். வில்வ பழமும் எள் எண்ணெயும் சேர்த்து தைலத்தை சிறிது விளக்கில் சூடாக்கி காதில் விட்டு பஞ்சால் அடைக்க வேண்டும். நாளடைவில் செவி நோய்கள் நீங்கிவிடும். வில்வக்காயை வெயிலில் நன்கு காய போட்டு அதை எரித்து கறியாக்கி இடித்து பொடி செய்து தினமும் பல் துளக்கி வந்தால் பற்களில் உண்டாகும் பல நோய்கள் போகும். ஒரு பிடி வில்வ இலையை சிறிது நீரில் ஊற வைத்திருந்து 8 மணி நேரம் சென்று நீரில் உள்ள இலைகளை எடுத்துவிட்டு நீரை மட்டும் அருந்தினால் தீராத வயிற்று வலி தீரும். உடல் நலம் பெறும். 1 அவுன்ஸ் வீதம் அருந்தி வந்தால் வாத வலிகள் மேகநோய் போன்றவை குணமாகும். வில்வ இலையையும் பசுவின் கோமியத்தையும் சம அளவை எடுத்து ஊற வைத்து இடித்து சாறு பிழிந்து வடிகட்டி தினமும் அதிகாலையில் 1 டம்ளர் நீர் அருந்தி வந்தால் சோகை நோய் மாறும். பாண்டு வியாதி பறந்தோடும். வில்வக்காயுடன் இஞ்சி சோம்பு நசுக்கி குடிநீரிட்டு வழங்க மூல நோய் நாளடைவில் குணமாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.